ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். 25/1/2022 செவ்வாய்க்கிழமை தை மாதத்துல வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி ஆகும். செவ்வாய்க்கிழமையும் தேய்பிறை அஷ்டமியும் சேர்ந்து வர்றது ரொம்பவே சிறப்பு. தை மாதத்துல வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமிய தேவதாஷ்டமி அப்படின்னு சொல்றோம். இந்த நாளில் பைரவரை இப்படி வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய வறுமை நிலையானது நீங்கி செல்வமானது பெருகும். எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அஷ்டமி பைரவரை வழிபட ஒரு உகந்த நாள். பல பதிவுகளில் பைரவரை எப்படி வணங்க வேண்டும், அவருக்கு என்ன தீபம் ஏற்ற வேண்டும், என்ன மலர் சாற்ற வேண்டும், என்ன நைவேத்தியம் படைக்க வேண்டும், இப்படி பல விஷயங்களை நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் இந்த செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தை மாத தேய்பிறை அஷ்டமி நாளன்று பைரவரை எப்படி வழிபட வேண்டும், நமக்கு இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்கி செல்வமானது பெருக நம்ம என்ன வழிகளில் பைரவரை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, வீட்டில் செல்வமானது பெருக வேண்டும் அப்படின்னா குபேரருடைய அருளும் மகாலட்சுமி தாயாருடைய பேரருளும் நமக்கு இருக்க வேண்டும். இவர்களை விட பைரவரின் அம்சமாக விளங்கக்கூடிய சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபடுறதுனால பெரும் செல்வமானது நம்மை வந்து சேரும். அஷ்ட லக்ஷ்மிகளும் செல்வ வளத்தை வாரி வழங்கி கொண்டிருப்பதால் அவர்களின் சக்தி குறையும் என்பது விதி. அவர்களுடைய சக்தியை மீண்டும் பெறுவதற்கு அவர்கள் பைரவரை வழிபாடு செய்வார்களாம். வறுமை நீங்கி செல்வம் பெருக சொர்ண ஆகர்ஷண பைரவரை இந்த நாளில் வழிபடுறது ரொம்பவே சிறப்பு. என்னதான் அஷ்டலக்ஷ்மிகளும் நமக்கு செல்வத்தை வாரி வழங்கி வந்தாலும் அவர்களுடைய சக்தி குறையும். அதனை சரி செய்ய ஒவ்வொரு தேய்பிறை அஷ்டமி நாள்லையும் சொர்ண ஆகர்ஷண பைரவர் கோவிலில் ராகுகால வேளையில் அஷ்டலக்ஷ்மிகளும் வழிபாடு செய்வதாக ஒரு ஐதீகம். அப்போதுதான் இவர்களுடைய சக்தியானது குறையாமல் பெருகி கொண்டே இருக்கும் என்பது ஒரு ஐதீகம். மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான மல்லிகை பூவை சொர்ண ஆகர்ஷண பைரவருக்கு சாற்றி வந்தால் நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டமானது தீரும். இந்த மல்லிகை பூவை நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல தினந்தோறும் வைத்து வர்றதுனால குறையாத செல்வமானது நம்மிடம் இருந்து கொண்டே இருக்கும். பணம் வைக்கக்கூடிய பீரோ அல்லது பணப்பெட்டி, இதில் வாசனை மிகுந்த இந்த மல்லிகை பூவை வைத்துவிட்டு ஓம் ஐஸ்வரேஸ்வராய நமக என்ற மந்திரத்தை 9 முறை சொல்லி வணங்கி வாருங்கள். நிச்சயமாக நம்மிடம் இருக்கக்கூடிய பணமானது பெருகி கொண்டே இருக்கும். இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் அஷ்ட லக்ஷ்மிகளுடைய சக்தி கூட ராகுகால வேளையில் பூஜைகள் நடக்கும். ஒரு சிலர் கேட்பீங்க, பைரவருடைய படத்தை நம்ம வீட்டில் வைத்து வழிபடலாமா அப்படின்னு. சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய படத்தை வீட்டில் வைத்தால் செல்வமானது பெருகும். இந்த தேய்பிறை அஷ்டமி நன்னால ராககால வேளையில் சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய மூல மந்திரத்தை உச்சரித்து நமக்கு இருக்கக்கூடிய செல்வமானது பெருக வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். செவ்வாய்க்கிழமை இந்த ராகுகால வேலை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணிக்குள்ளாக இருக்கக்கூடிய நேரம் தான் ராகுகாலம். அந்த நேரத்தில் வீட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி சொர்ண ஆகர்ஷண பைரவருடைய மந்திரங்களை உச்சரித்தாலே போதும், வறுமை நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும். இல்லைங்க, பைரவருடைய படம் வீட்டில் இல்லை அப்படின்றவங்க பைரவரை நினைத்து இந்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடுகளை செய்யுங்கள். இப்படி செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் மன கஷ்டம் அனைத்துமே நீங்கி செல்வமானது பெருக தொடங்கும். ஏதாவது ஒரு வழியில் செல்வமானது வந்துக்கிட்டே இருக்கும். பண பற்றாக்குறை அப்படின்றது நம்ம வீட்டில் இருக்கவே இருக்காது. அதனால் இந்த தேய்பிறை அஷ்டமி நாளில் சொர்ண ஆகர்ஷண பைரவரை ராகுகால வேலையில் வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய வறுமையானது தேய்ந்து செல்வமானது பெருக தொடங்கும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.